அக்கா என்னக்கா அத்தான் இவ்வளோ நேரமாக ரெடி ஆகுறாரு சுமி கிளாராவை கூப்பிட போறாருல்ல அதனால தான் இவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்காரு கூப்பிட்டு வர தானே போறாரு அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு சித்தி அப்பா யாரை கூட்டிகிட்டு வர போறாரு கிளாரா அத்தைய கொஞ்சம் நீட்டாக போகணும் இல்லை அவங்க கோவப்படுவாங்க ஆமாம் ஆமாம் கிளாரா அத்தைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக கோவப்படுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை கூட்டிகிட்டு வர தானே போறாரு அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் சுமி உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல சுமி எப்பவுமே நீட்டாக இருக்கணும் அழகா ட்ரெஸ் பண்ணணும் வீடெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் நினைப்பா அதனாலதான் பாரு நேத்துல இருந்து நான் வீட க்ளீன் பண்ணி இப்பதான் முடிச்சேன் நானும் பார்த்தேன் நீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கு ஏன் சுமி அப்படி பேசுற அவருக்கு ஆதரவு விழுந்தால் தப்பா நினைப்பார் இப்படி எல்லாம் பேசாத என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா கூப்பிட்டு வந்துடுறேன் அப்பா அத்தையை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுறேம்மா ஏய் ஜாலி ஜாலி அத்தை வரப்போகிறாங்க அம்மா எவ்வளோ நாள் ஆச்சு அத்தையை பார்த்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அவங்க வராங்கன்ன ஒன்று ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ நான் இருந்தது உங்களுக்கு ஜாலி இல்லையா சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க நீங்கள் இருந்தது ஜாலி இல்லைன்னு நாங்கள் சொல்லலை அத்தை ரொம்ப நாள் கழிச்சு வராங்கல்ல அதுதான் ஹாப்பியாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சித்தி ம் பார்க்குறேன் பார்க்குறேன் உங்கள் அத்தை வரட்டும் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு பார்க்குறேன் அண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்பா இந்தியா வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா எவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் ஆமா கிளாரா நாங்களும் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா ஊரே மாறி போச்சுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்ல வேற மாதிரி தெரியுது எனக்கு வீட்டுக்கு வா இன்னும் உனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியும் அப்படியா ஓகே நான் சீக்கிரம் போங்க நான் எல்லாரையும் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கேன் அம்மா அம்மா காலிங் பெல் அடிக்குது அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டாங்க ஐயா அத்தை அக்கா வாக்கா போலாம் இரு இரு நானும் வரேன் வரேன் மெதுவா போங்க எதுக்கு இப்படி அவசரமா ஓடுறீங்க மெதுவா போங்க என்னக்கா ரெண்டு பேரும் இப்படி பண்றாங்க உள்ளதான வர போறாங்க அதுக்குள்ள இவ்வளவு வேகமா ஓடுறாங்க சுமி அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல எனக்கே ஆசையா இருக்கு நானே முதல்ல போய் அவளை பாக்குறேன் இரு அக்கா அக்கா இருக்கா என்னக்கா எல்லாரும் இப்படி பண்றீங்க அண்ணா வீடே மாறி போச்சுன்னா எல்லாமே புதுசா இருக்கு அத்தை வந்துட்டிங்களா கிளாரா அத்தை வந்துட்டீங்களா வந்துட்டேன் வந்துட்டேன் வா செல்லாம் வா ஏஞ்சல் குட்டி ஏஞ்சல் எப்படி இருக்க அத்த நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அத்த நீங்கள் எப்படி இருக்கீங்க அத்த அத்த எப்படி இருக்கீங்க அத்த வா செல்சியா அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி செல்சியா எப்படி இருக்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்மா எவ்வளோ நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சரி வா வா வெளியே நின்று பேசாத ஹலோ சுமி எப்படி இருக்க ம் நல்லா தான் இருக்கேன் என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்க பேசவே மாட்டேங்கிற ஆமாம் நீயே பேசிகிட்ருக்கு அப்புறம் நான் எப்படி பேசுறது என்ன சொல்கிற ஒன்றும் இல்லைப்பா நீ தான் புதுசாக வந்திருக்கல்ல அதனால நீ பேசுற நான் சைலண்ட்டாக இருக்கேன் அத்தை எங்களுக்கு என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏஞ்சல் என்ன இது அத்தை வந்த உடனே என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி தானே விசாரிக்கணும் அம்மா நான் வந்ததும் அத்தையை நல்லா விசாரிச்சிட்டேம்மா அதனால தான் இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டேன் எப்படியும் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அண்ணி அண்ணி ஏஞ்சல் தானே பரவாயில்ல அண்ணி ஏஞ்சல் உங்களுக்கு வாங்காமல் நான் வருவேனா உங்களுக்கு வாங்காமல் வேற யாருக்கு வாங்குவேன் உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க நான் தரேன் சூப்பர் சூப்பர் கிஃப்டா அத்தை சீக்கிரம் காட்டுங்க ஆசையாக இருக்கு நான் என்னமோ கிஃப்டே தராத மாதிரி கிஃப்ட் ரெண்டு பேரும் இப்படி வாயை புலக்கிறாங்க இருங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கு என்னத்த இவ்வளோ கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நிறைய இருக்கே ஆமாத்த நிறைய கிஃப்ட் இருக்கு இவ்வளோ கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அத்தா யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க நீங்களே பிரித்து கொடுத்துருங்க அத்தா இல்லைன்னா எங்களுக்கு சண்டை தான் வரும் ஏஞ்சல் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தனித்தனியாலாம் வாங்கலை ஏஞ்சல் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணுங்க போச்சு போச்சு கிளாரா இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா இருந்திருக்காங்க சண்டை தான் போடுவாங்க நீ தனித்தனியாகவே வாங்கிட்டு வந்திருக்கலாம் அம்மா நாங்கள் சண்டையெல்லாம் போட மாட்டோம்மா அமைதியாக நாங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் நீங்கள் வேணால் பாருங்களேன் அக்கா நீ சொல்லுக்கா நம்ம சண்டை போட மாட்டோம் தானே அம்மா நாங்கள் சண்டை போட மாட்டோமா ஷேர் பண்ணிப்போம் தெரியுமே கிஃப்ட்டு உடனே ரெண்டு பேரும் ஆகி நல்லபடியாக பேசுகிறீங்க சரி உங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க அக்கா ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம்க்கா சரி சரி ஓப்பன் பண்ணலாம் நானே இதை ஓப்பன் பண்ணுறேன் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது அக்கா இங்கே பாருக்கா ஹார்டின் போட்ட பாக்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பிங்க் கலரில் இருக்குது அதுவும் லைட் பிங்க்கில் அத்தா சூப்பராக இருக்குத பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குத ரொம்ப நல்லா இருக்கு சரி சரி ஓப்பன் பண்ணி பாருங்க உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு இருங்க இதை நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறேன் வெளியவே ரொம்ப அழகாக இருக்குது அக்கா இங்கே பாருக்கா எவ்வளோ திங்க்ஸ் இருக்குன்னு லிப்ஸ்டிக்கா இருக்கே சூப்பராக இருக்குது வேற என்ன இருக்குது பாரு இருங்க நிறைய திங்ஸ் இருக்குது அக்கா இங்கே பாருக்கா பிங்க் கலரில் ஷூ இருக்கு இதில் எல்லோ கலர் ஃப்ளவர் கூட வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல செம்மையாக இருக்கு ஏஞ்சல் பயங்கர சூப்பராக இருக்குது வேற என்ன இருக்குன்னு பாரு இங்கே பாருக்கா பேக் குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாரு சூப்பராக இருக்குது நம்ம ரெண்டு பேருமே இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிக்கா வேற என்ன இருக்குது இங்கே பாருங்க கோம்பு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குத்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதை விட இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கூட நாங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் த ஆமாக்கா இதில் வேற ஏதாவது திங்ஸ் கூட போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு கிஃப்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேக்கா நீயே ஓப்பன் பண்ண இந்த பெரிய கிஃப்ட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன் அக்கா இவ்வளோ பெரிய கிஃப்டா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே இரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அத்தை ஏதாவது சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க என்ன இது ஏபிசிடிலாம் போட்டிருக்கு அத்தை என்னத்தை இது இதை திருப்பி நீ பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் திருப்பி பார்க்கணுமா வாவ் அத்தை சூப்பராக இருக்குது இங்கே பாரு ஏஞ்சல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஹாய் சூப்பராக இருக்கே ஃப்ரோசன் செட் கொடுத்துருக்கீங்க அத்தை இந்த ஃப்ரோசன் செட் ரொம்ப நல்லா இருக்கு அப்தியா என்ன இவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு இது இவ்வளோ பிடிக்கும்னு ரொம்ப பிடிச்சிருக்கா அத்த ரொம்ப பிடிச்சிருக்குத இதுலே நிறைய இருக்குது சிண்ட்ரல்லா பார்பி இந்த மாதிரி நிறைய வரும் எங்களுக்கு இந்த ஃப்ராசன் செட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதா அக்கா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் கொடுத்துருக்காங்க வேற என்ன இருக்குது இங்கே பாரு ரெண்டு பென்சில் இருக்குது ஏஞ்சல் நீ ஒன்று நான் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேக்கா அப்புறம் ஷார்ப்பனர் இருக்குது எரேசர் இருக்குது இது என்னது அத்தை இது என்னத்த இது பின்னாடி திருப்பி எழுதுறதுக்கு ஓ இந்த போர்டில் எழுதணுமா ஆமாம் ஆமாம் இந்த போர்டில் நீங்கள் எழுதி எரேஸ் பண்ணி மறுபடியும் எழுதலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்குது எங்களுக்கு இந்த செட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் த அக்கா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க்கா இதில் என்ன இருக்குன்னு நிறைய கொடுத்துருக்காங்க அப்பா இங்கே பாரு எவ்வளோ பென்சில்ஸுன்னு அத்தா இது எல்லாமே எங்களுக்கு தானா இது எல்லாமே உங்களுக்கு தான் அக்கா இங்கே பாருங்கக்கா இது கார்ன் மாதிரியே இருக்குது பின்னாடி அழுத்துனா அப்படியே லெட் பென்சில் முன்னாடி வருது ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கா இந்த மாதிரி கான் ஷேப்பில் பென்சில் இப்போ தான் நான் பார்க்குறேனே அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரேபிட் அக்கா ரேபிடில் இருக்குக்கா ரேபிட்டா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கு அதுவும் ரெட் கலர் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரைட்டாக இருக்குது இங்கேயும் பாரு எவ்வளோ அழகாக வருது லெட்டு அடுத்து வேற என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கேயும் பாரு இதுவும் ரேபிட் தான் ஆனால் தலையில் ஸ்ப்ரிங் வச்ச மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு சரி நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஒரு நாள் நீ எடுத்துகிட்டு போ ஒரு நாள் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆமாம் ஆமாம் ஸ்கூலுக்கு மாற்றி மாற்றி எடுத்து போகலாம் ஜாலியாக இருக்கும் அக்கா இங்கே பாருக்கா யூனிகார்லேயே பெண் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அடுத்து டோனட்லேயே பென்சில் இருக்குது இதுவும் ரொம்ப நல்லா இருக்குக்கா நிறைய பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க அத்தை சூப்பராக இருக்குத்த இந்த பென் பென்சில்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி வேறு என்ன இருக்குன்னு எடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுக்கா என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரே ஆர்வமாக இருக்குது இங்கே பாரு லிப்ஸ்டிக் அத்தை என்னத்தை லிப்ஸ்டிக் கொடுத்துருக்கீங்க இது லிப்ஸ்டிக் இல்லை இதை ஓப்பன் பாரு என்னது இது ஓப்பன் பண்ணா என்னென்னு தெரியல அத்த இது எரேசர் எரேசரா அக்கா இது எரேசர்க்கா லிப்ஸ்டிக்லேயே எரேசர் இருக்குது சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது வேற என்ன இருக்குது யுனிகார்ன் எரேசர் இங்கே பாரு யூனிகார்ன் எரேசர் சூப்பர்க்கா அக்கா ரெண்டு ஹார்ட்ஸ் இருக்குது உன்னை நீ எடுத்துக்கோ உன்னை நான் எடுத்துக்கிறேன் சரி இதை நம்ம ரெண்டு பேரும் எடுத்துப்போம் இதை ஷேர் பண்ணிப்போம் ஓகேக்கா ரொம்ப இருக்கு அத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு த ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ த ஆமாம் த ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான்